ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க. நாட்டுக்கோழி சிக்கன் 550 கிராம் எடுத்திருக்கேங்க. அதாவது சிக்கனோட வெயிட் வந்து 550 கிராம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். குக்கரில் 2/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சேர்த்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். 1 பச்சை மிளகாய் நடுவில் கீறி இருக்கேங்க, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிக்கிறட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து 1-2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். 1/2 கப்பில் இருந்து 1/4 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி 4-5 விசில் வச்சுக்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.